தமிழ் அன்னைக்கு வணக்கம். ஜெர்மனி தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். அணுதினம் ஓர் அடியவர் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை உங்களுடன் வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன். முதலாவதாக நாம் பார்க்கும் அடியவர் சத்திய நாயனார். இவர் சோழ நாட்டில் உள்ள வரிஞ்சையூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். சிவபெருமான் மீது பெரும் பக்தி கொண்டிருந்த இவர் சிவனடியார்கள் மீதும் அளவிலா அன்பு கொண்டிருந்தார். அடியவர் உள்ளமே இறைவன் வாழும் கோயில் என கருதியவர். அதனால் சிவனடியார்களை யாரேனும் இகழ்ந்து பேசினால் அவர்களது நாக்கை தண்டாயுதத்தால் இழுத்து கத்தியால் அறுத்து விடுவார். இச்சக்தியால் அவர் சக்தி நாயனார் என்று அழைக்கப்பட்டார். அடியவருக்கு தொண்டு புரிவதையே சிவத்தொண்டாக கருதி வாழ்ந்து வந்தார். இறுதியில் சிவபெருமான் திருப்பதம் சேர்ந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். இவர் தொண்டை நாட்டின் தலைநகராய் விளங்கிய காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னர் குலத்திலே தோன்றியவர். எவ்வுயிரும் நலம்பெற வேண்டும் என்னும் நல் உள்ளத்தோடு அந்நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார். நாட்டு மக்களும் ஐயடிகளை தெய்வமாக கொண்டாடினர். இவரது ஆட்சியில் சைவம் தழைத்தது, கலைகளும் சிறப்புற்றன. சிவபெருமான் மீது கொண்ட பக்தி காரணமாக ஐயடிகளுக்கு அரச வாழ்க்கை வெறுத்தது. அரசாட்சியை தன் மகனுக்கு அளித்துவிட்டு தில்லை முதலாய திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டார். பல திருப்பணிகள் புரிந்தார். ஒவ்வொரு தலங்களிலும் உறையும் பெருமானை பாடி புகழ்ந்தார். சிவன் அருள் பெற்று இறுதியில் திருக்கைலாயம் சென்றடைந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் கணம்புள்ள நாயனார். இவர் வட வெள்ளாற்றின் தென்கரையிலுள்ள வேலூரில் பிறந்தார். செல்வ செழிப்போடு வாழ்ந்த இவர் சிவாலயங்களில் விளக்கேற்றுவதை மனம் ஓந்து செய்து வந்தார். பல சிவாலயங்கள் இவரால் ஒளி பெற்றது. இவரது பக்தியை சோதிக்க விரும்பிய பெருமான் அவரது செல்வத்தையெல்லாம் அவரை விட்டு அகலச் செய்தார். வறுமையுற்றார் நாயனார். வேலூரை விட்டு தில்லைக்கு சென்றார். அங்கு தன்னிடம் இருந்த பொருட்களையெல்லாம் விற்று சிவாலயங்களில் விளக்கேற்றும் திருத்தொண்டை தொடர்ந்து செய்து வந்தார். பொருளெல்லாம் தெரிந்தது. வறுமை நிலையிலும் பிறரிடம் சென்று பொருள் யாசிப்பதை விரும்பாத இவர் கணம் புற்களை அறுத்து விற்று அதில் கிடைக்கும் பொருளை கொண்டு தன் விளக்கேற்றும் திருத்தொண்டை தவறாது செய்தார். அதனால் அவருக்கு கணம்புள்ளர் என்ற பெயர் உண்டானது. ஒரு நாள் இறைவனது திரு உள்ளத்தால் புற்கள் ஏதும் விற்பனையாகவில்லை, பொருள் ஏதும் கிடைக்கவும் இல்லை. அதனால் கணம்புள்ளர் புற்களையே திரிகளாக்கி விளக்கு ஏற்றினார். அதுவும் சில நாழிகை பொழுதில் எரிந்து தீர்ந்தது. உடனே சற்றும் தாமதிக்காமல் நீண்டு வளர்ந்திருந்த தன் தலைமுடியை மழித்து முடிக்கற்றைகளையே திரியாக்கி விளக்கெரித்தார். அவரது பக்திக்கு மகிழ்ந்த சிவபெருமான் திருக்காட்சி அளித்தார். கணம்புள்ள நாயனார் பெருமானை வணங்கினார், சிவபதம் அடைந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் காரி நாயனார். மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்த அமிர்த கடேஸ்வரர் கோயில் கொண்டுள்ள தலமே திருக்கடவுர். இவ்வூர் அன்னை அபிராமித்தாய் ஆவாள். இத்திருக்கடவுரில் பிறந்தவர் காரி நாயனார் ஆவார். அருந்தமிழில் பெரும் புலமை பெற்றிருந்த இவர் திருக்கைலைநாதன் பேரில் திருக்கோவைகளை இயற்றினார். மன்னர்களிடம் சென்று இறைவன் மீது தான் பாடிய பாடல்களை பாடி அவற்றை விளக்கி மன்னர்கள் தரும் பொருளை பெற்று திரும்பினார். அப்பொருளையெல்லாம் தனக்கென வைத்து கொள்ளாமல் திருக்கோவில்களுக்கும் சிவனடியார்களுக்கும் தந்து உதவினார் நாயனார். காரியாரின் பக்தியையும் சிவனடியாருக்கு செய்த தொண்டினையும் கண்ட பெருமான் அவருக்கு சிவலோக பதவி அளித்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் நெடுமாற நாயனார். தென் மதுரையை தலைநகராக கொண்டு நல்லாட்சி புரிந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள்.
அவர்களுள் புகழ்பெற்ற ஒருவரே நின்ற சீர் நெடுமாறன் ஆவார். வடமன்னரை திருநெல்வேலியில் வெற்றி கண்டவர் இவர். இவரது மனைவி மங்கையர்கரசியார். மன்னர் நெடுமாறன் சமண மதத்தை சார்ந்திருந்தார். அரசி மங்கையர்கரசி முயற்சியாலும் திருஞான சம்பந்த பெருமானின் திரு அருளாலும் சைவ மதத்தை பின்பற்ற தொடங்கினார். திருநீற்று நெறியில் பிறழாது நின்று சைவ மதம் தழைக்க தொண்டு புரிந்த நெடுமாற நாயனார் இறுதியில் சிவபதம் அடைந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் வாயிலார் நாயனார். இவர் தொண்டை நாட்டில் உள்ள மயிலாப்பூரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர். இவர் தன் மனத்தை சிவபெருமான் உரையும் ஆலயமாக்கினார். அறிவை விளக்காக ஏற்றி ஆனந்த நீராட்டி அன்பை அமுதமாக படைத்து பிறப்பும் இறப்புமற்ற சிவபிரானது திருவடிகளை தொழுதார். சிவத்தொண்டு புரிந்து வந்தார். ஞான மார்க்கத்தில் வாழ்ந்த இவர் சிவன் அருளால் சிவஜோதியில் கலந்தார். அடுத்ததாக முனையடுவார் நாயனார். சோழ நாட்டில் மாயூரத்திற்கு அருகிலுள்ள திருநீடூரில் பிறந்தவர் இவர். சிவபெருமான் மீது அரும்பக்தி கொண்டவர். இவர் போர் முனையில் நின்று பகைவரை அழிப்பதில் வல்லவர். அதனால் இவரை முனையடுவார் என்று அவ்வூர் மக்கள் அழைத்தனர். பகைவரை எதிர்த்து போரிடும் வலிமையற்றவர்கள் முனையடுவாரிடம் கூலி தந்து தங்களுக்காக போரிடும்படி கூறுவார்கள். அதையே தொழிலாக மேற்கொண்டிருந்தார் இவர். பல குறுநில மன்னர்கள் இவரது போர் திறமைக்காக இவரை கூலிக்கு போரிடும்படி அழைத்தனர். நாயனாரும் அவர்கள் தரும் கூலிக்காக போர் செய்து வெற்றி பெற்று தருவார். அவர்கள் கொடுக்கும் பணத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு உணவளிப்பார். அடியார்களுக்கு தேவையானவற்றை செய்வார். நெடுநாள் இப்பணியையே செய்து வந்தார். இறுதியில் சிவனது திருவடி நிழல் சேர்ந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் கழற்சிங்க நாயனார். இவர் பல்லவ மன்னர் குலத்திலே பிறந்தவர். சிவபெருமான் மீது தீரா பக்தி கொண்டவர். வடநாட்டு மன்னரை தோற்கடித்து எங்கும் சைவநெறி தழைக்கும்படி செய்தவர். நாட்டிலுள்ள பல சிவத்தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தார். ஒருநாள் கழற்சிங்கர் தனது மனைவியாருடன் திருவாமூருக்கு சென்றார். அங்கு உறைந்துள்ள தியாகராஜ பெருமானை வழிபட்டார். அவ்வேளையில் கழற்சிங்கரின் மனைவியார் திருக்கோவிலை வலம் வந்தார். அவ்வாறு வலம் வரும்போது பூ மண்டபத்தின் அருகில் பூ ஒன்று கிடப்பதை கண்டார். அதை எடுத்து முகந்தார். அப்பொழுது அங்கே திருப்பணி செய்து கொண்டிருந்த செருத்துணை நாயனார் என்பவர் அதை கண்டார். அவர், இப்பெண்மணி இறைவனுக்கு சூடுவதற்காக மண்டபத்தில் வைத்திருக்கும் பூவை எடுத்து முகர்ந்தார் போல என்று நினைத்து தன் கையில் உள்ள கத்தியால் கழற்சிங்கரின் மனைவியாரின் மூக்கை அறுத்தார். மூக்கிலிருந்து குருதி வடிய வடிய வலி தாங்காது தரையில் விழுந்து கதறினார் அப்பெண்மணி. மனைவியாரின் குரலை கேட்டு ஓடோடி வந்தார் கழற்சிங்கர். இவர் அரசு என்றும் பாராமல் இக்கொடுஞ்செயலை யார் செய்தார்கள் என்று சினத்தோடு கேட்டார். கத்தியோடு அங்கு நின்றிருந்த செருத்துணை நாயனார் நடந்தவற்றை கழற்சிங்கரிடம் கூறினார். பூ மண்டபத்து பூவை எடுத்து என் மனைவியார் முகர்ந்தாரோ? அப்படி என்றால் அப்பூவை எடுத்த கையை அல்லவா முதலில் துண்டித்திருக்க வேண்டும் என்று கூறியபடி தன் உடைவாளை உருவி மனைவியின் கையை துண்டித்தார். அவரது சிவபக்தியை மெச்சிய சிவபெருமான் அவ்விடத்திலேயே அவருக்கு அருங்காட்சி தந்து அருளினார். மனைவியாரின் மூக்கும் கையும் பழைய உருவுக்கு மாறியது. கழற்சிங்கர் நெடுநாள் சிவத்தொண்டு செய்து இறுதியில் சிவபதம் சேர்ந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் இடங்கழி நாயனார். இவர் கோநாட்டில் கொடும்பாளூர் என்னும் ஊரை ஆண்ட குறுநில மன்னரே இடங்கழி நாயனார். இவர் சைவ மதத்தை வளர்ந்தோங்கச் செய்தார். கோவில்களில் ஆறுகால பூசை நடைபெறச் செய்தார். சிவனடியார்கள் மீது அதிக அன்பு பூண்டிருந்தார். அவ்வூரில் ஒரு சிவனடியார் இருந்தார்.
அவர் ஏனைய சிவனடியாருக்கு பாதபூசை செய்து அவர்களுக்கு அமுது படைத்து வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் அச்சிவனடியாரை தேடி சில அடியவர்கள் வந்தனர். ஆனால் வந்த அடியவர்களுக்கு அமுது படைக்க தன் வீட்டில் பொருள் ஏதும் இல்லாததை அறிந்தார். அவர் இரவோடு இரவாக இடங்கழியாரின் அரண்மனைக்குள் நுழைந்தார். களஞ்சியத்தில் உள்ள நெல்லை எடுத்தார். அப்பொழுது காவலர்கள் அவரை பிடித்து கொண்டனர். மன்னர் இடங்கழியாரின் முன் கொண்டு வந்து நிறுத்தினர். மன்னர் அவரை நோக்கி, அரண்மனை நெல்லை ஏன் திருடினீர் என்று கேட்டார். அதற்கு அடியவர், அடியவர்களுக்கு எப்போதும் அமுது படைத்து அவர்களை வழிபடுவது என் வழக்கமாக நான் கொண்டிருக்கிறேன். இன்று என்னை தேடி வந்த அடியவர்களுக்கு அமுது படைக்க என்னிடம் பொருள் ஏதும் இல்லை, அதனால்தான் நெல்லை களவாட நேர்ந்தது என்று பதில் கூறினார். அதை கேட்ட மன்னர் இடங்கழியார் மனமுருகினார். அடியவர்களுக்காக அல்லவோ அரண்மனை நெல்லை எடுத்தார், அவரை விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். அரண்மனையில் உள்ள நெற்களஞ்சியங்கள் அனைத்தையும் திறந்து அடியவர்க்கு அமுது செய்ய நெல்லை தரவும் ஆணையிட்டார். இவ்வாறு சிவனடியார்களையும் இறைவராகவே போற்றிய இடங்கழி நாயனார் சிவலோகம் சென்று அடைந்தார். அடுத்ததாக நாம் பார்க்கும் அடியவர் செருத்துணை நாயனார். இவர் சோழ நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் பிறந்தவர். வேளாளர் மரபிலே பிறந்த இவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இவர் திருவாரூர் சென்று அங்கு உறைந்தருளும் தியாகராஜ பெருமான் திருக்கோவிலில் திருப்பணி செய்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அக்கோவிலை வழிபட வந்த பல்லவ மன்னர் கழற்சிங்கரின் மனைவி பூ மண்டபத்தின் அருகில் கிடந்த ஒரு பூவை எடுத்து முகர்ந்தாள். அதை கண்ட செருத்துணையார் இறைவனுக்கு சூடவிருக்கும் பூவை முகர்ந்தார் என்று நினைத்தார். அரசி என்றும் பாராமல் கழற்சிங்கரின் மனைவியின் மூக்கை கத்தியால் அறுத்தெறிந்தார். மனைவியின் ஓலம் கேட்டு ஓடோடி வந்த மன்னரும் உண்மை அறிந்து பூவை எடுத்த கையையல்லவோ முதலில் வெட்ட வேண்டும் என்று கூறியபடி மனைவியின் கையை துண்டித்தார். இவ்வாறு பல நாள் செருத்துணை நாயனார் சிவ தொண்டு புரிந்து சிவலோகம் சென்றடைந்தார். இறுதியாக நாம் பார்க்கும் அடியவர் புகழ்துணை நாயனார். இவர் திருவில்லிபுத்தூரில் ஆதிசைவர் குலத்தில் பிறந்தவர். சிவன் மீது அரும்பக்தி கொண்டிருந்த இவர் தவறாது பெருமானுக்கு திருமஞ்சன நீராட்டி அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தார். சிவபெருமானது திரு உள்ளத்தால் அவருக்கு வறுமை நிலை வந்தது. இருப்பினும் சிவனுக்கு பூசை செய்வதில் வழுவாது இருந்தார். நாளடைவில் நாயனாரின் தேகம் மெலிந்து தளர்வுற்றது. ஒரு நாள் இறைவனுக்கு திருமஞ்சன நீராட்டும் போது தேக வலிமையின்றி திருக்குடம் சிவலிங்கத்தின் திருமுடி மீது விழுந்தது. அதை கண்ட நாயனார் சிவ சந்நிதியிலேயே மயங்கி விழுந்தார். அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் நாயனாரிடம், தினமும் உனக்கு ஒரு காசு தருவேன், அதை பெற்றுக்கொள்வாய் என்று அருளினார். விழித்து எழுந்த நாயனார் சிவலிங்க பீடத்தின் மீது ஒரு காசு இருப்பதை கண்டார். தன் சிவ பூஜைக்கு இனி தடையில்லை என்று மகிழ்ச்சி அடைந்தார். நாள்தோறும் சிவபிரான் தந்த ஒரு காசை பெற்று தன் திருத்தொண்டை குறைவரச் செய்த புகழ்துணை நாயனார் திரு கைலாயம் சென்றடைந்தார். மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன். நன்றி.